ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை சேனல். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, இயக்குனர் சிகரம் பாரதிராஜா அவர்கள் இயக்கிய டாப் 20 பிளாக் பஸ்டர், அதாவது மெகா ஹிட் திரைப்படங்கள் திரைப்பட வரிசை பட்டியலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நீங்கள் மறக்காமல் பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாரதிராஜா அவர்கள் 1977 வந்து ஃபர்ஸ்ட் படம் ஆரம்பித்தார். கடைசியாக வந்து மீண்டும் ஒரு மரியாதை அப்படின்னு 2020 வந்து முடித்தார். மொத்தமாக 33 தமிழ் திரைப்படங்கள் வந்து இயக்கியிருக்காரு. ஸோ அதில் டாப் 20 திரைப்பட வரிசை பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் டாப் 20 பார்க்க போகிற திரைப்படம் ஈரநிலம் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் அவரோட பையனான மனோஜ் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க. நந்திதா அதேமாரி சுகாசினி மற்றும் படம் வந்து நடிச்சிருப்பாங்க. சிற்பி அவர்கள் இசமைப்பாளர். இந்த படத்துக்கு ரிவ்யூஸ் வைஸ் அப்படி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் மிக்ஸ் ரிவ்யூஸ்லாம் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் திரைப்படம் ஒரு அபோ ஆவரேஜ் ஹிட்டாக வந்து அடைஞ்சது. அடுத்தப்பட்ட டாப் 90 பார்க்க போகிற திரைப்படம் நாடோடி திரையில் திரைப்படம். 1992 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் கார்த்திக், ரஞ்சிதா அதேமாரி பாண்டியன், நெப்போலியன் மற்றும் பலர் வந்து நடிச்சிருப்பாங்க. இசைநாணி இளையராஜா அவர்கள் தான் இசமைப்பாளர். இந்த படத்துக்கு ரிவ்யூஸ் வைஸ் அப்படி பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ரிவ்யூஸ், அதேமாரி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அதிகப்படியாக வந்து கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த நாடோடி தென்றல் திரைப்படம் கமர்ஷியலாக ஒரு அபோ ஆவரேஜில் ஒரு கமர்ஷியலான ஒரு ஹிட். அடுத்தபடியாக 18 பார்க்க போகிற திரைப்படம் பொம்மலாட்டம் திரைப்படம். 2008 வருடம் ரிலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் நடிச்சிருப்பார். ஒரு ஸ்மூத்தான கேரக்டரில் ஸோ சிபிஐ ஆஃபீஸராக நடிச்சிருப்பார். மற்றும் அறிமுக நாயகியாக காஜல் அகர்வால் நடிச்சிருப்பாங்க. மற்றும் ருக்குமணி அதேமாரி ஹிந்திலேருந்து நானா படகரை வந்து அறிமுகப்படுத்தினார் பாரதிராஜா அவர்கள் தமிழில். இவர்களுடன் இணைந்து நம்ம ருக்குமணி அதேமாரி ஜெய்ஹிந்த், ரஞ்சிதா, விவேக், மணிவண்ணன் மற்றும் பல வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த திரைப்படம் எல்லாத்துக்கும் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. ஒரு டேரக்டர், ஸோ அந்த டேரக்டர் பார்த்தினா ஒரு கதை. இந்த திரைப்படம் மேக்ஸிமம் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அதேமாரி மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் கிடச்சிது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த பொம்மலாட்டம் திரைப்படமும் ஒரு அபோ ஆவரேஜ் ஹிட்டு இல்லை ஒரு கமர்ஷியல் ஹிட்டு தான். ஸோ அதனால தான் இந்த திரைப்படத்தை நம்ம 18 பிளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தபடி டாப் 17 பார்க்க போகிற திரைப்படம் 2001 வெளியான கடல் பூக்கள் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் முரளி அதேமாரி பாரதிராஜா அவர்களோட பையன் மனோஜ் அவர்கள் ஸோ மற்றும் சிந்து மற்றும் பலவந்து இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. வையாபுரி உட்பட தேனிசை தென்றல் தேவா அவர்கள் தான் இசமைப்பாளர். இந்த படத்துக்கு ரிவ்யூஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கிடச்சிது, மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் கிடச்சிது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த திரைப்படமும் ஒரு அபோ ஆவரேஜ் இல்லை ஒரு கமர்ஷியலான ஒரு ஹிட்டு தான். ஸோ அதனால தான் இந்த திரைப்படத்தை நம்ம டாப் 17 பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பாரதிராஜா படனாலே பல அவார்ட்ஸ், நேஷனல் அவார்டு, ஃபிலிம் ஃபேர் அவார்டு, தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு, சினிமா எக்ஸ்பிரஸ் அப்படி இப்படி நிறைய அவார்டு வாங்கியிருக்கு. அது கடைசியாக நம்ம பார்த்துடலாம். ஸோ அடுத்தபடியாக வந்து டாப் 16 பார்க்க போகிற திரைப்படம் தமிழ் செல்வன் திரைப்படம். 1996 ரிலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படத்தில் கேப்டன் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருப்பார் விஜயகாந்த் அவர்கள். ஸோ பெரிய எதிர்பார்ப்பே இருந்துச்சு பாரதிராஜா இயக்கத்தில் விஜயகாந்த். ஸோ இவர்களுடன் இணைந்து ரோஜா, மணிவண்ணன், வடிவேலு மற்றும் பல வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு ரிவ்யூஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் தான் அதிகப்படியாக வந்து கிடச்சிது. பட் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த திரைப்படம் வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு ஹிட்டு இல்லை ஒரு அபோ ஆவரேஜ் தான். ஏன்னா கேப்டன் நடிச்சதாலும் ஏதோ வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் வந்து ஏதோ ஒன்று போயிடுச்சு. கேப்டன் தவிர்த்து வேறு ஏதாவது நடிச்சிருந்தாங்க இந்த படம் ஒரு அட்டர் ஃப்ளாப்பாக இருக்கும். ஸோ அதான் இந்த திரைப்படத்தை நம்ம டாப் 16 பிளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தபடியாக டாப் 15 பார்க்க போகிற திரைப்படம் டிக் டிக் டிக். 1981 ரிலீஸ் ஆச்சு. ஹீரோவாக நம்ம கமல் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இவர்களுடன் இணைந்து மாதவி அதேமாரி ராதா, ஸ்வப்னா மற்றும் பல வந்து நடிச்சிருப்பாங்க. இசைநாணி இளையராஜா அவர்கள் இந்த படத்துக்கு இசையமைப்பாளர். இந்த படம் வந்து 1981 தீபாவளி அன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த திரைப்படம் வந்து மேக்ஸிமம் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அதிகப்படியாக கிடைச்சிது. அதேமாரி மிக்ஸ்ட் ரிவ்யூஸும் இந்த திரைப்படத்துக்கு கிடைச்சிது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த திரைப்படம் ஒரு அபோ ஆவரேஜ் ஹிட்டு அப்படி இல்லைனா கமர்ஷியலாக ஒரு சாதாரண ஒரு ஹிட்டு. பட் ஃபெயிலியர்லாம் வந்து கிடையாது. ஸோ அதனால தான் இந்த திரைப்படத்தை நம்ம வந்து டாப் 15 பிளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தபடி டாப் 14 பார்க்க போகிற திரைப்படம் பசும் பொன் திரைப்படம். 1995 ரிலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படத்தில் நம்ம சிவாஜி கணேசன் அவர்கள், பிரபு அவர்கள் அதேமாரி சிவகுமார், ராதிகா, சரண்யா பொன்வண்ணன் மற்றும் பல வந்து நடிச்சிருப்பாங்க. வித்யாசாகர் அவர்கள் இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். 1995 தமிழ் வருட பிறப்பு முன்னிட்டு இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. மேக்ஸிமம் இந்த படத்துக்கு ரிவ்யூஸ் வைஸ் அப்படி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கிடைச்சிது. அதேமாதிரி மிக்ஸ்ட் ரிவ்யூஸும் அதிகப்படியாக வந்து கிடச்சிது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த பசு பொன் திரைப்படம் ஒரு அபோ ஆவரேஜ் ஹிட்டு இல்லை ஒரு சாதாரண ஒரு கமர்ஷியல் ஹிட்டு தான். படுந்தோல்விலாம் வந்து அமையல. ஸோ அதனால தான் இந்த திரைப்படத்தை நம்ம டாப் 14 வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தபடியே டாப் 30 பார்க்க போகிற திரைப்படம் அதுதான் புதுமை பெண் திரைப்படம். இந்த திரைப்படம் 1984 ரிலீஸ் ஆச்சு. பாண்டியன், ரேவதி, பிரதாப் போத்தன் அதேமாரி ஜனகராஜ், வைஜி மகேந்திரன் மற்றும் பல வந்து இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இசைநாணி இளையராஜா அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். இந்த படமும் பார்க்க ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். ரிவ்யூஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் அதிகப்படியாக வந்து கிடச்சிது. சில இடங்களில் மிக்ஸ் ரிவ்யூஸ் கிடைச்சாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வந்து அமைச்சிது. ஸோ இன்னும் சொல்லப்போனால் இந்த படம் 100 டேஸ்க்கு மேலே அதிக தேட்டரில் வந்து ஓடிச்சு. பட் மதுரையில் மினி பிரியா அப்படின்னு ஒரு தேட்டரில் கிட்டத்தட்ட 200-210 நாள் வரைக்கும் திரைப்படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓடி இருக்கு. ஸோ ஒரு சில்வர் ஜூபிளி மூவி அப்படின்னு சொல்லலாம் புதுமை பெண் திரைப்படத்தை. ஸோ அதனால தான் திரைப்படம் நம்ம டாப் 13 வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தபடியாக டாப் 12 பார்க்க போகிற திரைப்படம் புதிய வார்ப்புகள் திரைப்படம். 1979 ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த திரைப்படத்தில் பாக்கியராஜ் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க. ஐ திங்க் இந்த திரைப்படம் தான் பாக்கியராஜ் அவர்களோட முதல் ஹீரோ திரைப்படம். ஸோ இவரோட இணைந்து நம்ம ரதி அதேமாரி கவுண்டமணி, ஸோ மனோபாலா, ஜனகராஜ் மற்றும் பல வந்து நடிச்சிருப்பாங்க. இசைநாணி இளையராஜ் அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். புதிய வார்ப்புகள் திரைப்படத்துக்கு மேக்ஸிமம் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் அதிகப்படியாக வந்து கிடைச்சிது. அதேமாரி
பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த திரைப்படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வந்து அமைச்சது. 150-175 டேஸ்க்கு மேலே ஓடி ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வந்து அமைச்சது. ஸோ அதனால தான் இந்த திரைப்படத்தை நம்ம டாப் 12 வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தபடியாக டாப் 11 பார்க்க போகிற திரைப்படம் கிழக்கு சீமையிலே திரைப்படம். இந்த திரைப்படத்தில் விஜயகுமார், அதேமாரி நெப்போலியன், ராதிகா, விக்னேஷ், வடிவேலு, பாண்டியன் மற்றும் பல வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. ஏஆர் ரகுமான் அவர்கள் இசையமைப்பாளர். 1993 தீபாவளி அன்றைக்கி இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. சாதாரண ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்து இந்த திரைப்படத்துக்கு இருந்துச்சு. பட் இந்த திரைப்படம் வந்து ஒரு பிக்கெஸ்ட் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கலெக்ஷன் பெற்று ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது. கிழக்கு சீமையில் திரைப்படம் அண்ணன் தங்கை மையம் கொண்ட ஒரு சூப்பரான ஒரு கதை தான். ஸோ பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த திரைப்படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு, பல அவார்ட்ஸும் வந்து வாங்கிச்சு. ஸோ அதனால தான் இந்த திரைப்படம் நம்ம டாப் 11 வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தபடியாக டாப் 10 பார்க்க போகிற திரைப்படம் வேதம் புது திரைப்படம். 1987 வந்து இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. நம்ம புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் தான் லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. ஸோ பாலு தேவர் அப்படின்னு ஒரு சிறப்பு ஒரு வயசான தோட்டத்தில் சூப்பராக வந்து ஆக்ட் பண்ணிருப்பாரு. இவருடன் இணைந்து சரிதா, அமலா, அதேமாரி ஜனகராஜ், ராஜா மற்றும் பல வந்து நடிச்சிருப்பாங்க. இசையமைப்பாளர் தேவேந்திரன் அவர்கள். ஸோ இந்த திரைப்படத்துக்கு ரிவ்யூஸ் வைஸ் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் அதிகப்படியாக வந்து கிடச்சிது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த வேதம் புதிய திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது. கிட்டத்தட்ட 150-175 டேஸ்க்கு மேலே தியேட்டரில் ஓடி ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் மூவியாக அமைஞ்ச திரைப்படம் தான் வேதம் புதிய. ஸோ அதனால தான் திரைப்படம் நம்ம டாப் 10 வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தபடியாக டாப் 9 பார்க்க போகிற திரைப்படம் கடலோர கவிதைகள் திரைப்படம். 1986 வந்து ரிலீஸ் ஆச்சு. பல படத்தில் சத்யராஜ் அவர்கள் வந்து குணச்சித்திர கேரக்டர் கொடூரமான வில்லன் ரோலில் நடித்தவரை இந்த படத்தில் நம்பி ஹீரோவாக நடிக்க வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் வந்து கொடுத்தாரு நம்ம பாரதிராஜ் அவர்கள். ஸோ கண்டிப்பாக சொல்லலாம். சத்யராஜ் அவர்களோட இணைந்து ராஜா, ரேகா, ரஞ்சினி, அதேமாரி ஜனகராஜ் மற்றும் பல வந்து நடிச்சிருப்பாங்க. பல பாரதிராஜா படத்தில் வந்து ஜனகராஜ் ஒரு சின்ன ஒரு ரோலாக வந்துருவார் போல. ஸோ இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். பாடலாம் வந்து சூப்பராக இருக்கும். இந்த படம் வந்து ரிவ்யூஸ் வைஸ் அப்படி பார்த்தீங்கன்னா ஹைலி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் அதிகப்படியாக வந்து கிடச்சிது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட், மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக வந்து அமைச்சது. கிட்டத்தட்ட 150-175 நாட்களுக்கு மேலே தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. சத்யராஜ் அவர்களுக்கு ஹீரோ ஹீரோ அப்படின்னு ஒரு பிள்ளையா சொல்லி போட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரதிராஜ் அவர்கள் தான். அதுக்கப்புறம் வேற லெவலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உச்ச நட்சத்திரமாக ஹீரோஸ்ன்ற ஒரு ரோலில் வந்து வந்துட்டார் நம்ம சத்யராஜ் அவர்கள் இந்த படத்துக்கு அப்புறமா. ஸோ பிஸியாக வில்லனாக வந்து நடிச்சிட்டு இருந்த சத்யராஜா பிஸியாக ஹீரோவை வந்து நடிக்க வச்சவர் பாரதிராஜ் அவர்களே. ஸோ அதனால தான் இந்த திரைப்படத்தை நம்ம டாப் 9 வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தபடி டாப் 8 பார்க்க போகிற திரைப்படம் ஒரு கைதியின் டைரி. 1985 வந்து ரிலீஸ் ஆச்சு. 1985 பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் இரட்டை வேடத்தில் கமலஹாசன் மற்றும் ராதா, ரேவதி, ஜனகராஜ், விஜயன் மற்றும் பல வந்து இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க. இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். இந்த படத்துக்கு ரிவ்யூஸ் வைஸ் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைலி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் அதிகப்படியாக வந்து கிடச்சிது. அதேமாரி இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த திரைப்படம் தியேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 175 225 டேஸ்க்கு மேலே ஓடி ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் பிளாக் பஸ்டர் மூவியாக வந்து அமைச்சது. 1985 பொங்கல் டைமில். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பாரதிராஜா அவர்கள் நிறைய காதல் கலந்த ஒரு சூப்பர் ஸ்டோரி, அதேமாரி கிராமத்து கலந்த சூப்பர் ஸ்டோரிலாம் வந்து ஸோ எடுத்துகிட்டு இருந்தவர் ஒரு சூப்பர் த்ரில்லர் மூவியாக வந்து கொடுத்த திரைப்படம் தான் இந்த ஒரு கைதியின் டைரி திரைப்படம். ஸோ அதனால் இந்த திரைப்படத்தை நம்ம டாப் 8 வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தபடி நம்ம டாப் 7 பார்க்க போகிற திரைப்படம் கருத்தம்மா திரைப்படம். 1994 வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படத்தில் ராஜா அவர்கள் தான் லீட் ரோலில் பண்ணிருப்பார் மற்றும் ஜெயஸ்ரீ, அதேமாரி மகேஸ்வரி, வடிவேலு, ஜனகராஜ், பொன்வண்ணன் மற்றும் பல வந்து இந்த திரைப்படத்தை நடிச்சிருப்பாங்க. ஏஆர் ரகுமான் அவர்கள் இந்த திரைப்படத்துக்கு வந்து இசையமைப்பாளர். இந்த படத்தை போயிட்டு இந்த அளவுக்கு டாப் 7 வந்து கொடுக்குறியப்பான்னு சில பேர் வந்து கேட்கலாம். நானும் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு தான் பார்த்தேன். பட் இந்த திரைப்படம் வந்து அந்த அளவுக்கு சக்கப்போடு போட்டிருக்கு. 1994 கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் ஒரு 150-175 நாட்களுக்கு மேலே ஓடி ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது. இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ எதிர்பார்ப்பு பெருசாக வந்து இல்லை. அதுக்கான காரணம் என்னென்னா பெரிய பெரிய ஆக்டர்லாம் இந்த படத்தில் வந்து நடிக்கவே இல்லை. ஸோ ஆனால் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து தியேட்டரில் வந்து ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் கூடி ரொம்பவே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு மெகா ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது. அதே போல் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50 லட்சம் தான் மேக்ஸிமம் வந்து இருக்கும். பட் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த திரைப்படம் வந்து அப்போவே வந்து 15-20 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பெற்றிருக்கு. அப்போ பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் இந்த திரைப்படத்தை நம்ம டாப் 7 வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். பல அவார்டு வந்து வாங்கியிருக்கு, அதை கடைசியாக பார்க்கலாம். ஸோ அடுத்தபடி நம்ம டாப் 6 பார்க்க போகிற திரைப்படம் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படம். இந்த திரைப்படம் 1981 வந்து ரிலீஸ் ஆச்சு. கார்த்திக் மற்றும் ராதா இணைந்து ஒரே படத்தில் வந்து இந்த திரைப்படத்தெல்லாம் அறிமுகமானாங்க. ஸோ அறிமுகப்படுத்தினது நம்ம பாரதிராஜா அவர்கள். இவர்களுடன் இணைந்து தியாகராஜன், செல் சுமிதா மற்றும் பல வந்து நடிச்சிருப்பாங்க. இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். பாடலாம் வந்து சூப்பராக இருக்கும். அதேமாரி இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ ரிவ்யூஸ் வைஸ் வந்து ஹைலி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் அனைத்து தரப்புலையும் வந்து கிடச்சிது. அதேமாரி பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது. கிட்டத்தட்ட 150-200 டேஸ் மேலே தியேட்டர்லையும் ஓடி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக அமைஞ்சது இந்த அலைகள் ஓய்வதில்லை திரைப்படம். ஸோ அதனால தான் இந்த திரைப்படத்தை நம்ம டாப் 6 வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். கருத்தம்மா திரைப்படத்தை எப்படி சொன்னால் அதேமாரி தான், சாதாரண ஒரு மினி பட்ஜெட் தான். பட் பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் பெற்று இந்த படம் வந்து டாப்பில் வந்து இருந்துச்சு. 1991 அறிமுக திரைப்படம் கார்த்திக் அவர்களுக்கு அதுக்கு. அதனால தான் திரைப்படம் நம்ம டாப் 6 வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தபடி டாப் 5 பார்க்க போகிற திரைப்படம் சிவப்பு ரோஜாக்கள் திரைப்படம். 1978 வந்து இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. ஹீரோவா, சாரி ஆன்டி ஹீரோவா நம்ம கமல் அவர்கள் வந்து திரைப்படத்தில் நடிச்சிருப்பாரு. கமல் அவர்களோட இணைந்து ஸ்ரீதேவி, அதேமாரி பாக்யராஜ், அதேமாரி நம்ம
கவுண்டமணி மற்றும் பல வந்து நடிச்சிருப்பாங்க. இசை நானு இளையராஜா அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். இந்த படமும் வந்து ஒரு த்ரில்லர் மூவி அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்லலாம். ஸோ இந்த படம் 1978 தீபாவளி டைமில் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படம் வந்து ஒரு சூப்பராக வந்து அதாவது ஒரு ஹைலி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எடுத்து ஒரு சூப்பராக செம்ம போடு போட்ட திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். 175 நாட்கள் அதிக திரையரங்களிலே ஓடி அதேமாரி மேக்ஸிமம் 250 நாட்கள் வரைக்கும் ஸோ திரையரங்களில் ஓடி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக வந்து அமைஞ்சது சிவப்பு ரோஜாக்கள் திரைப்படம். ஸோ அதனால் இந்த திரைப்படத்தை நம்ம டாப் ஃபைவ்ல வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தபடி நம்ம டாப் ஃபோரில் பார்க்க போகிற திரைப்படம். இதுக்கப்புறம் சொல்கிற 4 திரைப்படமே வந்து டாப் ஒன்லே வந்து சொல்லலாம். பட் நான் வந்து ஸோ ஒரு கவுண்ட் ஒன் பட்டியல் முறையில் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ டாப் ஃபோரில் 1985 முதல் மரியாதை திரைப்படம். ஸோ இந்த திரைப்படத்தில் லீட் ரோலில் நம்ம சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அவரோட இணைந்து ராதா, ரஞ்சினி, அதேமாரி ஜனகராஜ், நம்ம சத்யராஜ் அவர்களும் ஒரு சாதாரண ஒரு ரோல் நடிச்சிருப்பார். இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர் இசை நாணி இளையராஜா அவர்களே. பாடல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். அதேமாரி நம்ம சிவாஜி கணேசன் மற்றும் ராதா அவர்களோட அந்த கெமிஸ்ட்ரிலாம் அருமையாக வந்து அர்க்கோட இருக்கும். அதேமாரி இந்த படத்துக்கு ரிவ்யூஸ் வைஸ் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைலி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் மட்டுமே கிடச்சிது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர், மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது. கிட்டத்தட்ட 250 நாட்கள் வரைக்கும் திரையரங்கில் ஓடி ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக வந்து அமைஞ்ச திரைப்படம் தான் இந்த முதல் மரியாதை திரைப்படம். அதிக அவார்ட்ஸும் வந்து வாங்கிச்சு. ஸோ அதனால தான் இந்த திரைப்படத்தை நம்ம டாப் ஃபோரில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தபடி நம்ம டாப் த்ரீல பார்க்க போகிற திரைப்படம் மண் வாசனை திரைப்படம். 1983 வந்து இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த திரைப்படம் வந்து பாண்டியன் அவர்கள் வந்து லீட் ரோல் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு மண் வாசனை பாண்டியன் அப்படின்னு வந்து பேர் வந்துச்சு. அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் வந்து அவருக்கு நல்லாவே வந்து பேரை வந்து ஏற்படுத்தி கொடுத்த திரைப்படம் தான். ஸோ இந்த படத்தில் பாண்டியன் அவர்களோட இணைந்து ரேவதி, விஜயன், வினி சக்கரவர்த்தி, ஜனகராஜ் மற்றும் பல வந்து திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க. இசை நாணி இளையராஜ் அவர்கள் தான் இசையமைப்பாளர். ஸோ பாடலாம் வந்து சூப்பராக இருக்கும். ரிவ்யூஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைலி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் இந்த திரைப்படத்துக்கு கிடச்சிது. அதேமாதிரி பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் பிளாக் பஸ்டர் மூவியாக வந்து அமைஞ்சது. கிட்டத்தட்ட 250-300 நாட்கள் வரைக்கும் திரையரங்கில் சக்கப்போடு போட்டு ஒரு மெகா ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது. பல அவார்ட்ஸும் வந்து வாங்கிச்சு. ஸோ அதனால தான் இந்த திரைப்படத்தை நம்ம டாப் த்ரீல வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தபடி நம்ம டாப் டூவில் பார்க்க போகிற திரைப்படம் கிழக்கே போகும் ரயில். 1978 இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. சுதாகர், ராதிகா, அதேமாரி பாக்யராஜ் அவர்கள் ஒரு சிறு தோட்டத்தில் நடிச்சிருப்பாங்க. காந்திமதி, ஜனகராஜ் மற்றும் பல வந்து இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு இசை நாணி இளையராஜா அவர்கள் தான் இசையமைப்பாளர். பாடலாம் வந்து சூப்பராக இருக்கும். பட்டு தொட்டிலாம் பட்டே கிளப்பிச்சு. ராதிகா அவர்களோட முதல் திரைப்படம் இந்த கிழக்கே போகும் ரயில் திரைப்படம் தான். ரொம்ப வந்து ஒரு சூப்பரான ஒரு லக்கி பர்சன் கண்டிப்பாக வந்து சொல்லலாம். ஃபஸ்ட்டு திரைப்படமே வந்து ஒரு சமபோடு போட்டு 1 வருஷம் இந்த திரைப்படம் வந்து ஓடிக்குங்க. அந்த அளவுக்கு அந்த திரைப்படம் வந்து சூப்பராக ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எடுத்து பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் இந்த திரைப்படம் வந்து நல்லாவே வந்து கல்லா கட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாரதிராஜ் அவர்களுக்கு இது பிளாக் பஸ்டர்னு சொல்ல முடியாது, ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து சூப்பராக சமபோடு போட்டுச்சு இந்த திரைப்படம். ஸோ அதனால தான் இந்த திரைப்படத்தை நம்ம டாப் டூவில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தபடி டாப் ஒன்ல பார்க்க போகிற திரைப்படம் 16 வயது நிலை திரைப்படம். 1977 வந்து ரிலீஸ் ஆச்சு. இதில் லீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமல் மற்றும் ஸ்ரீதேவி அவர்கள். பரட்டை சூப்பர் ஸ்டார் சொல்கிறாமல் அது பரட்டை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு செம்மையாக வந்து ஃபேமஸ் ஆனார் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள். ஸோ பரட்டுன்ற கதாபாத்திரத்தில் குற்றமான ஒரு வில்லனா மற்றும் கவுண்டமணிலாம் திரைப்படத்தில் வந்து நடிச்சிருப்பார். இந்த திரைப்படம் வந்து சொல்லவே தேவையில்லை, பாலராஜ் அவர்களோட ஃபர்ஸ்ட் திரைப்படம் தான் இந்த 16 வயது நிலை. அந்த அளவுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் திரைப்படமே வந்து 1 வருஷத்துக்கு மேலே ஓடிச்சுங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட், அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். பல அவார்ட்ஸும் வந்து இந்த திரைப்படமும் வாங்கிச்சு. ஸோ நல்லா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்துலேயும் அனைத்து தரப்புலையும் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிவ்யூஸ் வைஸ் தேட்டரில் ஓடின நாட்கள் எல்லாத்துலேயுமே வந்து திரைப்படம் வந்து டாப் ஒன்ல வந்து இருக்குது. பாரதிராஜ் அவர்களோட ஃபர்ஸ்ட் திரைப்படம் இந்த 16 வயது இல்லை. ஸோ அதனால தான் நம்மளும் இந்த கவுண்ட் டவுன் பட்டியலில் டாப் ஒன்ல வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம், 16 வயது இல்லை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படங்களை தவிர்த்து நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த கொடி பறக்குது, அதேமாரி பாரதிராஜ் அவர் பையனான மனோஜ் அவர்கள் ஃபர்ஸ்ட் திரைப்படம் தாஜ்மஹால், பாடலாம் வந்து சூப்பராக இருக்கும் பட் படம் பிளாப்பு, அதேமாரி நிழல்கள்னு ஒரு திரைப்படம், அதேமாரி நிறம் மாறுது பூக்கள் அப்படின்னு பல படங்கள்லாம் இருக்குது. ஸோ காதல் ஓவியம் அப்படின்னு இந்த படங்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு பெருசாக வந்து போகல. அதனால தான் டாப் 20 வந்து இந்த திரைப்படத்தை வந்து நான் பட்டியலில் வந்து நான் சேர்க்கலை. ஸோ அதேமாரி பல அவார்ட்ஸ், எக்கச்சக்க அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க நம்ம பாரதிராஜ் அவர்களோட படமும் சரி அவரும் சரி அந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகையும் சரி. இந்த வீடியோவில் நான் வந்து இந்த அவார்ட்ஸ் பற்றி நான் சொல்லலான்னு பார்த்தேன், பட் இந்த அவார்ட்ஸை சொல்கிறதுக்கே ஒரு வீடியோ வந்து போடணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நிறைய அவார்டு வந்து குவிஞ்சு கிடக்குது, அது தனியாக ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றதை வந்து நீங்கள் கருத்தில் வந்து சொல்லுங்கள். முரண்படான கருத்துக்களை தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.